சின்ன சின்ன பசங்களாம் நான் விஜய் மாரி ஆவேன், விஜய் மாரி பண்ணுவேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு இது ஆகல, அதனால தான் மற்ற நடிகர்லாம் பேசவே மற்ற நடிகர்லாம் பேசுறாங்க, காலைல சென்சார் போட்டு கட் பண்ணிடுறாங்க. இதில் வந்து ட்ரெய்லர்ல அப்படியே ஓப்பன். ஓகே, இதுக்கு முன்னாடி அவர் நிறைய படத்தில் நிறைய வேர்ட்ஸ் பேசியிருக்காரு. என் ஐட்டம் சாங்ஸும் நம்ம ஒரு படத்தில் வைக்கலன்னா அந்த படமே ஓடாது. ஸோ அங்கெல்லாம் பேசாமல் இங்கே மட்டும் ஏன் பேசுகிறாங்கன்றது புரியல. இதுக்கு முன்னாடி தவளபதி மூவி எடுத்தீங்கனாலே வந்து நிறைய பேசியிருக்காரு. பட் இப்போ ஏன் பேசுகிறாருன்னா 2026 எலெக்ஷன், அவர் வராரு வரலன்றது வேற. பட் முன்னாடி அவருக்கு இமேஜ் கொடுக்கறதுனால இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டியோ இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டிக்கோ ஒரு மேஜர் ட்ராபேக் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி அவங்க பேசுறது தப்பு தான், ஆனால் இவர் மட்டும் பண்ண நிறைய நடிகர்கள் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க சொல்கிறது தான் தப்பு. ஏன் தளபதியை மட்டும்? அவர் பெரிய வளர்ச்சியாக அதனால ஈஸியாகிடும்னு சொல்லிட்டு அந்த இதுதான் தளபதி வச்சே ஃபேமஸ் ஆகிடலாம் அதனால் அப்படி பேசுகிறாங்க. உங்கள் ஃபேம் ஆக? ஆமாம், ஆனால் நிறைய ஹீரோஸ் பண்ணுறாங்களே அந்தமாதிரி, அவங்களும் சொல்லாமல் இவங்கள மத்திய ஜெயிலரை கூட ரஜினி வந்து அந்த சுருட்டு எடுத்து பிடிப்பார், அது கூட யாரும் எதுவும் சொல்ல. இது அதே மாதிரி அந்த வில்லர் ஒருத்தர் மலையாள ஆக்டர் ஒருத்தர், அவர் ஃபுல் அண்ட் படம் ஃபுல்லாக இது தான் பண்ணுவார், அதையும் யாரும் எதுவும் கேட்கல. அதே மாதிரி மாரி பத்தில் தனுஷாரும் வந்து சிகரெட் பிடிப்பார், அதையும் யாரும் எதுவும் கேட்கல. அதில் வந்து கொக்கைன்ற எல்லாமே காட்டுவாங்க, அதையும் யாரும் கேட்கல. விக்ரம் பத்திலையும் எல்லாம் காட்டினாங்க, அப்பயும் எதுவும் கேட்கல. ஏன் விக்ரம் உலக நாயனே பண்ணும் போது இவர் பண்ண நாங்கள் தப்பு, அது மட்டும் தனியாக காமிச்சா அப்போ ஃபேமஸ்க்காக தானே. அது வந்து என்னன்னா இப்போ சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே சாருக்கு வந்து ஃபேனாக இருக்காங்க, அவங்க அதுக்காகவும் சொல்லலாம், ஆனால் அவரை மட்டும் கார்னர் பற்றி சொல்ல தான் ரொம்ப தப்பு. ஃபேமஸாக அவங்க இப்போ எல்லாருக்கும் அவங்க தான். இப்போ இன்னொரு இப்போ ஏதோ வீடியோவில் கூட நான் வந்து விஜயை வந்து கண்ணில் போஸ்டர் போட்டு ஒட்டிடுவேன் அப்படிலாம் சொன்னாங்க ஒரு நாள். அது இல்லை, இன்னொன்று இவங்க என் ஆன்டியே சொன்னாங்க ஒரு பேட்டி. அப்போ இப்போ ராஜேஸ்வரி ஆண்டியா எனக்கு மாதிரி தான் இதெல்லாம் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு ஃபோனில் தான் போட்டீங்க, நான் விஜய் நினச்சேன், விஜய்க்கு வந்து ஊர் ஃபுல்லாக வந்து செவத்தில் போஸ்டர் போடுவேன், கண்ணீர் அஞ்சு போஸ்டர் போடுவேன் அப்படின்னா ஒரு நாள் போட சொல்லுங்களேன், ஒரு நாள் போட சொல்லுங்களேன், போட்ட கதை சொல்லுங்கள். நீங்கள் அவங்க போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும்ட்டு, உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் என்ன ஆகும்ன்ட்டு. ஆனால் போட மாட்டாங்க, போட மாட்டாங்க, பயம். விஜய்னா பயம், அதனால தான் வந்து பேசுறது அவங்க தைரியமாக வந்து பேசுறது. இத்தனி பேர் அவங்க அகெயின்ஸ்டாக வந்து அவங்க பேசுவாங்கன்னா அந்த பயத்தை அவங்க இது பண்ண வராங்க, இன்னும் நல்லா அவங்க புரிய மாதிரி பயம்னு சொல்லணும் அவங்களுக்கு, சொன்னால் இனிமேல் வரமாட்டாங்க அவ்வளோதான். நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஏன் இப்போ அந்த இது ஸ்டேட் ஃபஸ்ட்டு பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்தாரு, அந்த பொண்ணு 600 செயின்லாம் போட்டார். யாராக பண்ணாங்களா? ஒரு ஆக்டர் பண்ணாங்களா இல்லை ஒரு கட்சிக்கார் பண்ணாங்களா? யாரும் எதுவும் பண்ணல. இவர் ஒருத்தர் பண்ணதே யாரும் எதுவும் பெருசும் பத்தலை. இதை மட்டும் வந்து நான் பண்ணுவேன், இது பண்ணால் நான் சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு தப்பு தானே. இதெல்லாம் அவர் வந்து ஒரு கிழிஞ்ச பேண்ட் போட்டு வராருன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் அவரை பார்த்து நான் கிழிஞ்ச பேண்ட் போடுவேன்னா எனக்குன்னு ஒரு மென்டாலிட்டி இருக்குது, எனக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்குது, நான் அதுதான் இது பண்ண முடியும். இப்போ பெக்கிங் பண்ணுறவங்க நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், எல்லாருமே போய் பெக் பண்ணலல்ல. ஸோ அந்த பாயிண்ட் வந்து யோசிக்கணும். காலேஜ்லேயே கூட டீச்சர்ஸ் எல்லாமே தான் சொல்லித்தராங்க எனக்கு எது வேணுமோ நான் அதான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு நானும் பேசுகிறேன் அப்படின்னா அது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் அவர் பேசுறதுக்கு முன்னாடி பல பேர் பேசிட்டாங்க, நான் சொல்ல வேண்டியதுன்னு இல்லை. எவ்வளோ மினிஸ்டர்ஸே வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. ஸோ அது எல்லாமே அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து, அந்த இடத்துல அவங்க பேசிட்டாங்க அவங்க கெட்டவங்க அப்படின்னு இல்லை, பட் அவங்களோட பொசிஷனில் இருந்து பேசுகிறது தான் தப்பு. இப்போ நான் நார்மலாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது அது தப்பாகாது, ஆனால் ஒரு பப்ளிக்கில் பேசுகிறது தப்பு, அது மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அக்கா எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்லக்கா, இப்போ எங்களுக்கு இப்போ அவர் வந்து பண்ணுறாருனா நாங்கள் எல்லாத்தையுமே அவர் பார்த்து அதுமாரி பண்ணி பண்ண போகிறோம். சொல்லுங்கள், எத்தனையோ பார்த்துல ரேபிஸ்ட் வந்து ரேப் பண்ணுறான், சைக்கோயிஸ்ட் இருக்கான், அவங்களாம் பார்த்து நான் சைக்கோயிஸ்டாக போய் பண்ணுவேண்ணா, எத்தனையோ பேர் ரேபிஸ்டாக இருக்கும் அவங்களாம் பார்த்து நான் ரேபிஸ்டாக போனேன், அதே மாதிரி தானே இதுவும். எது எனக்கு தேவையோ நான் அதை மாதிரி தான் எடுத்துப்பேன். எனக்கு அந்த படம் பிடிச்சிக்குது, அந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிது, எனக்கு அந்த ஆக்ஷன் பிடிச்சிக்குது, அதில் வர ரொமான்ஸ் பிடிச்சிருக்கு, அதில் வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கதையை எனக்கு வந்து ஆக்ஷன் ஃபிலிம் நல்லா இருக்குது, லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த எல்சியூ சூப்பராக இருக்குது, அவர் ப்ளே பிளாக் வந்து செம்மையாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை மட்டும் தான் எடுத்துருவேன் தவிர அவர் பண்ணுற கேரக்டர் அவங்க பேசுகிற வார்த்தை இதெல்லாம் எனக்கு எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கே எல்லாம் தெரியும், நான் பண்ணணும் அவசியமும் இல்லை, எதெல்லாம் எனக்கு பண்ணணும் எல்லாம் பண்ணக்கூடாது அது எனக்கு தெரியும் இல்லை. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும், விருப்பப்பட்டவங்க பண்ணுவாங்க, நம்ம அவங்களுக்கு கேட்க முடியாது, அது அவங்களோட ரைட்ஸு. ஸோ நம்ம எதுவும் போய் கேட்க முடியாது, தெரிஞ்சவனுக்கு அது தேவையில்லைன்னு விட்டுருவோம் அவ்வளோதான். பேட் பிட் பார்த்தா ஹாபி இல்லை, அது ஜஸ்ட் எமோஷன் அவ்வளோதான். ஜஸ்ட் எமோஷனாக பார்த்தா எமோஷனாக தெரியும், பேட் பிட்டாக தெரியாது, ஜஸ்ட் ஃபேன்ஸுக்கு அது ஒரு எமோஷன் அவ்வளோதான். தெரியல பேசுறாங்க, பட் அது ஃபேன்ஸ் பொறுத்திருக்கு அது எமோஷன் அது பிடிச்சிருக்கோம் அவ்வளோதான், அது நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதான்.
ப்ளஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சக்ஸஸை பார்த்துட்டு போக வேண்டியதான், அவங்க தெரிய வேண்டியதுதான். அது ஒன்றும் இல்லை, படத்தில் தேவைப்பட்டதே பேசினாங்க, வடச்சென்னை படத்தில் கூட தான் அப்படி பேசினாங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்கலையா? இவர் பேசினா மட்டும் ஏ தலை கூட தான் பேசியிருக்காரு மங்காத்தா படத்தில், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ மட்டும் இவர் பேசினா மட்டும் அவங்க கேட்பாங்க, அது ஏன்னு தெரியல, அது பிடிக்கிற போல அவங்க இருக்கு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன் விஜய்க்கு மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது? எப்போ பார்த்தாலும் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் எதிரி அதிகமாக இருக்காங்க, ஆப்போனன்ட் அதிகம், மங்காத்தால கூட பேசிருப்பாரு நிறைய படத்துல, ரஜினியும் சூப்பர் ஸ்டார் அவரும் பேசிருக்காரு, ஏன் இவரு பேசுறது மட்டும் கரெக்டா குறி வச்சு பண்றாங்கன்னு தெரியல. அதான் இவரு மேல வந்துட போறாங்க, அரசியல் குடிச்சிட்டாங்கன்னா இவங்களும் ஆஃப் ஆயிடுவாங்க, அவர் வந்துட்டாருன்னா அதனால தான் இவர் இப்பயே ஆஃப் பண்ணாதான் இவர் அரசியல் வர மாட்டாரு. அதனால ஒன்றும் இல்லைக்கா, கூட அவர் சொல்லி தான் இவங்க பேசணும்னு இல்லை, நம்மளுக்கே தோணும். அது என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மொத்த பேர் குடிப்பானுங்க, எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை, நான் நினச்சா அவனுக்கு பார்த்து நான் குடிக்கலாம், நம்மளுக்கு நம்மளுக்கிட்டே இருக்குதான், அதெல்லாம் தப்பு. அவர் வச்சு தான் சொல்லணும், நல்லதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான், நம்ம வேணும்னா திருவிழா வரணும் விட்டுடலாம் அவ்வளோதான்.